காளிமுத்து வந்து மறவர், அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான். அது எப்படி பையன் வந்து தெலுங்கு போனாமா? தாய்மொழின்னா தாய் பேசுறதுதான் தாய்மொழியா? காதலிக்கும் தெரியல, அவர் காளிமுத்து பொண்ணு வந்து காதலிச்சாரு. காதலிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதின்னு தெரிய வருது. காளிமுத்து அவரு மறவரா, அவரோட ரெண்டாவது மனைவி மனோகரி அவங்க தெலுங்கா, அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் கயல்வெளி, ஆனாலும் அவங்க தமிழரா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சீமான் சீமானுடைய குடும்பத்தையே வழக்கமா ஆய்வு பண்ற சயின்டிபிக் மெத்தட்ல வந்து கெமிக்கல்ஸோட மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் செக் பண்ணி நோய் இருக்கா இல்லையா அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த மாமா பைய எப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்னா, குப்பி இருக்குது அல்லவா குப்பி, அந்த குப்பியை முகர்ந்து பார்த்தே கண்டுபிடித்து விடுவான். அவர்கள் தெலுங்கர்கள் இல்லை, அவர்கள் கன்னடர்கள் இல்லை, அவர்கள் இந்திக்காரர்கள். இப்போ இவன் வந்து இந்த பதினி 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 அப்படின்னு ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி இருக்கும், கவுண்டமணி குடும்பத்தை பிரிக்க ஒரு பதினி வேலையை பார்த்து விடுவாப்புல செந்தில். அதுபோல அண்ணனுக்கு ஆப்பு வைக்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் இடையில் சீமானுக்கு நான் வெளிப்படையா கேக்குறேன், நீ வந்து தமிழ் தமிழர் அப்படின்னு நீ ஒரு வரையறை ஊருக்கே போதிச்சுட்டு இருக்கிற, ஆனா நீ தமிழர் உன் மனைவி வந்து தெலுங்கர் அப்படின்னு சாட்டையே சொல்லிட்டான். நான் வெளிப்படையாவே சவால் விடுறேன், உன் மனைவியே டைவர்ஸ். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் குறித்த ஒரு ஆடியோவை யூடியூப் ரிட்டர்ஸ் மைனர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அது குறித்து பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சாட்டை துரைமுருகன் அந்த ஆடியோவில் சீமான் மனைவி குறித்தும் அவரது சமூகம் குறித்தும் பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு? அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய அடித்தளம் அது எதன் மேல் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அடித்தளமே நொறுங்கும் விதமாக இன்றைக்கு இந்த ஆடியோ வெளியாகிருக்கிறது. யார் எதை பேசினாலும் அவன் வந்து தெலுங்க, அவன் மலையாளி, அவன் கன்னட, அவன் வந்து இந்திக்கார அப்படின்னு பிறப்பின் அடிப்படையில் ஒவ்வொருவரினுடைய பிறப்பையும் அவர்களுடைய சாதியையும் தேடி கண்டுபிடித்து அல்லது பொய்யாக இவர்களை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை தெலுங்கர்கள் அப்படின்னு முத்திரை குத்தி இதற்காக தெலுங்கர்களை எதிர்க்க வேண்டும் என்பது நம்முடைய நிலைப்பாடு அல்ல. அவர்கள் நம்முடைய சகோதர தேசிய இனத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொழி சிறுபான்மையினர், அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும், அவர்களோடு சகோதரர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மோட கருத்து. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். அப்படி யார் சீமானை குறித்து கேள்வி கேட்டாலும் நீ ஒரு தெலுங்கன் அப்படின்னு முத்திரை குத்தி அவர்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தான் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படையான வேலை. நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங்கோட வேலையே இதுதான். இதில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் இருக்கிறான், ஒரு மூத்திர ஆராய்ச்சி மையத்தை அண்ணா நகரில் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, சாட்டை துரைமுருகன் என்கின்ற மாமா பயல். அந்த மாமா பயல் தான் இந்த மூத்திர ஆராய்ச்சி மையத்தை நடத்துகிறான். அவனை யாரையாவது விமர்சிச்சிட்டாலோ இல்லை சீமானை யாராவது விமர்சிச்சிட்டாலோ உடனே தம்பிங்க கிளம்பி வந்துடுவானுங்க சின்ன டப்பாவோட. அதில் எங்கேயாவது பாத்ரூமில் வந்து சிறுநீரை பிடித்து கொண்டு அங்கே போய் அந்த ஆராய்ச்சி மையத்தில் கொடுப்பாங்க. வழக்கமாக ஆய்வு பண்ணுற சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து அதை கெமிக்கல்ஸோட மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் செக் பண்ணி நோய் இருக்கா இல்லையா, அந்த காய்ச்சல் இருக்கா இல்லையா, வைரஸ் காய்ச்சலா அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த மாமா பையை எப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்னா, அந்த குப்பி இருக்குது அல்லவா குப்பி, அந்த குப்பியை முகர்ந்து பார்த்தே கண்டுபிடித்து விடுவான் இந்த மாமா பையை. இல்லை அவர்கள் தெலுங்கர்கள், இல்லை அவர்கள் கன்னடர்கள், இல்லை அவர்கள் இந்திக்காரர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவான். இன்றைக்கு அந்த மாமா பைய ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இன்றைக்கு கடைசியாக சீமான் சீமானுடைய குடும்பத்தையே ஆராய்ச்சி பண்ணிட்டான். அந்த ஆடியோ தான் வெளியிட்டு இருக்கிறாப்புல. அந்த ஆடியோவில் அன்னி கயல்வெளியார் அவங்க ஒரு தெலுங்கு தெலுங்கு பின்புலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு சமூகம் வந்து இப்போ நீங்கள் வந்து சீமா காளிமுத்து வந்து மறவர், அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான். அது எப்படி பையன் வந்து தெலுங்கு போனாமா? தாய்மொழின்னா தாய் பேசுறதுதான் தாய்மொழியா? காதலிக்கும் தெரியல, அவர் காளிமுத்து பொண்ணு வந்து காதலிச்சிட்டாரு. காதலிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதின்னு தெரிய வருது. சிறுவங்க கோயில் இருக்கிற பாப்பா போகிற நல்லா தமிழ் தான் பேசுகிறான். அப்போ அவனே எதுக்கு நம்ம எதுக்கணும்? அவர் 2000 வருஷம் ஆச்சு 5000 வருஷம் ஆச்சு நமக்கு தெரியல. அவன் நம்ம கூட கலந்துட்டான், அவனுக்கு வேற மொழி சமஸ்கிருத மொழி செத்து போச்சு இருந்து போச்சு. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இசைவேளாளர் அப்படிங்கிற சமூகமே கருணாநிதி அவர்கள் தான் உருவாக்குறாரு. அப்படி கிடையாது, தமிழில் வந்து மேலக்காரர் ஒரு சமூகம் இருக்குது, அந்த மேலக்கார சமூகத்தையும் தெலுங்கு சின்ன மேளத்தையும் அவர் மெர்ஜ் பண்ணிட்டார். மெர்ஜ் பண்ணி அதை எம்பிசியாக மாத்துறாரு. சின்ன மேளங்கிறது வந்து தெலுங்கு சமூகம், இன்னும் ஆந்திராவில் இருக்குது. அவங்க வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மேலடிக்கு வந்தவங்க. தமிழ் சமூகம் மேலக்காரர் பண்ணுறாரு. இசையில் எப்படி சார் வேளாண்மை பண்ண முடியும்? இசை வேளாளர்னு அவர் உருவாக்குறாரு.
புரியுது உங்களுக்கு. இப்ப இந்த சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் வந்து மேலக்காரர் சமூகம், தமிழ் சமூகம், அவங்க பிள்ளைன்னு பட்டம் போட்டுக்குவாங்க. இந்த சமூகத்தை அவர் தெலுங்கு சமூகத்தையும் சேர்த்துட்டார், மெரிஜ் பண்ணி விட்டார். இப்பத்தான் நீங்க தமிழ்நாட்டில் தூய்மை பணி செய்யக்கூடிய சமூக ஒரு சமூகம் இருந்திருக்கும்ல, இருந்திருக்கு. ஆந்திராலந்து வந்து ஒரு சமூகம் இருக்கு, சக்லி சமூகம், இந்த ரெண்டையும் ஒன்னா மெரிஜ் பண்ணிட்டாங்க. தமிழ் குறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, உண்மையான குறவர்கள். இந்த இவங்க வந்து இந்த அக்லிப்புக்கிலேயே சிக்கிலிப்புக்கிலேன்னு சொல்லுவாங்க, ஊசி பாசி விற்கிற கூட்டம். மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்க அந்த அவங்களையும் நரி குறவர்ன்றாங்க. அவங்க வந்து நரி வேட்டையாடி நரிப்பள்ள குத்து காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த ரெண்டையும் மெரிஜ் பண்ணி குறவரன் ஆகிட்டாங்க. இப்போ அந்த அது போராடிக்கிட்டு இருக்கு, என்ன நான் குறவர், நான் குறவர், நீ குறவர் இல்லை, குறவர்னா நாங்கள் வள்ளியின் வகை வந்தவர்கள், தமிழ் குறவர், நீ வந்து தெலுங்கு. இப்போ நீங்கள் இந்த ஆம்ஸ்டாங்லாம் பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டாங் குடையவர்கள் கூடிய ஆற்காடு சுரேஷ் வந்து தெலுங்கு குறவர், தெலுங்கு தாய்மொழியா கொண்ட குறவர். அதுல நிறைய குழப்பம் இருக்கு, ரெண்டு சமூகம் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி போச்சு. மொழி வழியாக மாநிலம் என்றால் எப்படி தெலுங்கு தாய்மொழியா கொண்டவன் கன்னட ஜெயலலிதா தெலுங்கு எம்ஜிஆர் எப்படி ஆள முடியும்? ஆள விட்டுட்டாங்க. நீங்க சொல்றீங்க ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டது வந்து அவங்களுடைய மக்களுடைய தவறு, மக்களுடைய அறியாம. உண்மையில சந்தாளங்கிற வார்த்தையை ஒரு கம்யூனிட்டி வார்த்தைங்கிறது நீ தான் தெரியும் எனக்கு. அது நடைமுறையில் அப்படி ஒரு சமூகம் இல்லை நம்மளுக்கு, அது தெரியல உண்மையிலே. இதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெலுங்காக இருப்பதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களும் திராவிடர்கள் தான் அப்படின்றதான் நம்முடைய கருத்து. பட் ஆனால் தமிழ் தேசியத்திற்கு, இந்த தூய வலதுசாரி பாசிச தமிழ் தேசியத்திற்கு இது ஒவ்வாத கருத்து இல்லையா? ஆரிய பார்ப்பனியத்தை விட அவர்கள் யாரை முதன்மையான எதிரிகளாக கட்டமைக்கிறார்கள் என்றால், நம்மை போலவே இந்த ஆரிய பார்ப்பனியத்தால் பாதிக்கப்படுகின்ற தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் கன்னடர்களையும் சக எதிரிகளாக அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்திக்காரர்கள் கூட நமக்கு எதிரிகள் கிடையாது, அவங்களும் நம்மளை மாதிரி பிசி எஸ்சி இந்த ஜாதிகளை சார்ந்தவங்க தான். அவங்களும் நமக்கு என்ன பொருளாதார கொள்கையோ அவர்களுக்கும் அதே பொருளாதார கொள்கை, நமக்கு என்ன பொருளாதார கொள்கையோ அதே தான் கன்னடர்களுக்கும் பொருளாதார கொள்கை, நமக்கு என்ன புதிய கல்விக் கொள்கைன்னு திணிக்கிறானோ அதே தான் அவன்ட்டையும் திணிக்கிறான். அப்ப நாம் எல்லோரும் சகோதரர்கள், இது நம்முடைய நிலைப்பாடு. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு அதுவா? அப்படி கிடையாது. அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறான்னா, காளிமுத்து அதாவது முன்னாள் சபாநாயகர் அவர் மறவரா, அவரோட ரெண்டாவது மனைவி மனோகரி அவங்க தெலுங்கா, அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் கயல்வெளி, ஆனாலும் அவங்க தமிழரா. அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறான்னா, தாய்மொழினா தாய் பேசுறது மட்டும்தான் தாய்மொழி ஆயிருமா தன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான். பாருங்க, உலகத்திலேயே விசித்திரமான விளக்கம் இதுதான். மேடையில் ஏறினாலே அன்னை தமிழ் மானுங்க, சிறா எப்படா தமிழன்னு கண்டுபிடிக்கிற அப்படின்னா, நீ வீட்டில் என்ன பேசுற, வெளியே என்ன பேசுற, உன்னுடைய தாயினுடைய மொழி எதுவோ அதன் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் நீ தமிழரா இல்லையா என்று அப்படின்லாம். இதுக்கு வரையறைகள், நவீன வரையறைகளை இந்த மூத்திர ஆராய்ச்சியின் மூலமாக இந்த அயோக்கியர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வரையறையே இதுக்கு பொருத்துவோமே. இப்போ அப்பா மறவர், சரி இவங்க வரையறைப்படி தமிழர்னு ஆயிட்டாரு, அம்மா தெலுங்கரு. இப்போ ஒரு டீ இருக்குது, பால் இருக்குது, டிக்காசன் இருக்குது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தானே அது டீயாக மாறுது. இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகி தானே ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ ரெண்டினுடைய ஜெனட்டிக்கலான தாக்கத்தில் தானே வந்து ஒரு குழந்தை கருவாகி உருவாகி அப்படி குழந்தை வந்து பிறக்குது. அப்போ எப்படி வந்து அவங்க அவங்களுக்குள்ள தெலுங்கு ரத்தமும் கலந்துருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும் தானே. இப்போ எப்படி அதை வந்து இல்லைன்னு இவன் வந்து திரிக்க பார்க்குறான், பட் ஆனால் ஒரு வகையில் அவன் வந்து ஒத்துக்கிறான், அவங்க வந்து தெலுங்கர் தான், அவங்களுடைய அதாவது கயல்வினுடைய தாய் தெலுங்கு, அதனால கயல்வெளியும் தெலுங்கர் தான் அப்படின்றத மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறான். அதோட மட்டும் இல்லாம சீமான் காதலிக்கிறப்ப காளிமுத்து பொண்ணுன்னு நினைச்சு காதலிச்சுட்டாராம். விஜயலட்சுமி நடிகை அவங்கள்ட்ட இருக்கிற சொத்தை பிடிங்கிட்டான், எட்டு முறை கருக்கலைப்பு செஞ்சுட்டான், அவங்கள நடுத்தருவில் நிறுத்திட்டான், இனி சரக்கு இல்லை, அவங்கள்ட்ட காசு இல்லை, இனி வேலைக்காகாது அப்படின்னு அவங்கள கழட்டி விட்டுட்டு, இன்னொரு புறம் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் பழைய ஊழல் பெருச்சாளி, அந்த ஊழல் பெருச்சாளியினுடைய மகள் சொத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும், இவன் நான் பர்சனலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பெரியார் குறித்து அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கானுங்க. பெரியார் என்ன பிடிங்கிட்டாரு, பெரியாரும் வீரமணியும் மணியம்மையும் சேர்ந்துக்கிட்டு பெரியாருக்கு துரோகம் பண்ணாங்க, இப்படியெல்லாம் எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளவு ஆபாசமாக இவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், இந்த சீமானுக்கும் கயல்விழிக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்? இவன் பொண்ணு வயசுங்க, சீமானுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தா அது கயல்விழி வயசுல இருக்கும். அப்போ இவன் தான் வந்து ஒரு பொண்ணு வயசுல இருக்கிற
பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இவன் பெரியார வந்து விமர்சிக்கிறான், இவன் எவ்வளவு பெரிய திருட்டு பையா. இப்ப மேட்டருக்கு வருவோம், காளிமுத்து பொண்ணுன்னு நினைச்சு காதலிச்சிட்டாரு, அது உண்மையான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா காளிமுத்துக்கு சொத்துக்கள் அதிகம், அதனால் அவன் வந்து காளிமுத்து பொண்ணுன்னு நினைச்சு காதலிச்சிட்டான். காதலிச்ச பின்னாடிதான் தெரியுமா அம்மா ஒரு ஜாதி அப்பா ஒரு ஜாதின்னு. அதுல என்ன பிரச்சனை? சாதி மறுப்பு திருமணங்கள் இருக்கத்தானே செய்யணும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இவனுக்கு அதுல பிரச்சனை, காதலிச்சு வேட்டி தெரிஞ்சிருச்சு, என்ன பண்றது? அதனால அவங்க வந்து தெலுங்கர் தான். இருந்தாலும் நாங்கள் வெளியில் அப்படி ஒத்துக்கொள்ள முடியுமா? ஒரு தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் ஒரு போலி தமிழ் தேசியத்தை, ஒரு பார்ப்பனியமயமான ஒரு தமிழ் தேசியத்தை தமிழ் மண்ணில் இறக்கி தமிழ் மண்ணை பால்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவனுடைய தொண்டன் எப்படி தன் தலைவனுடைய குடும்பம் இவ்வளவு தாங்கள் சொல்கின்ற வரையறைக்கு எதிராக தெலுங்கு தமிழ் மிக்சிங். இப்ப மலையா, இப்ப சீமானே மலையாளி தான்னு ஒரு டாக் இருக்குன்னு வைங்க, பட் ஆனா அவன் தமிழன்னு சொல்றான், அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அவனை தமிழனாவே வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கயல்விழி என்கின்ற தெலுங்கருக்கும் சீமான் என்கின்ற தமிழருக்கும் ரெண்டு பேருக்கும் பிறந்த மாவீரன் பிரபாகரன் என்கின்ற அந்த குழந்தை எப்படி தமிழராக இருக்க முடியும்? இப்ப இவங்கெல்லாம் சீமான் ஆட்சிக்கு வந்தால் தன்னுடைய மனைவியையும் மாவீரன் பிரபாகரனையும் தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவாரா மாட்டாரா? அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. இப்ப இவன் வந்து இந்த பதினி 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 அப்படின்னு ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி இருக்கும், கவுண்டமணி குடும்பத்தை பிரிக்க ஒரு பதினி வேலையை பார்த்து விடுவாப்புல செந்தில். அதுபோல அண்ணனுக்கு ஆப்பு வைக்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் இடையில் ஒரு வேட்டு வைப்பதற்காக அங்க ஒரு பதினியை போட்டிருக்கிறான் இந்த சாட்டை துரைமுருகன் மாமா பைய. சீமானுக்கு நான் வெளிப்படையா கேக்குறேன், நீ வந்து தமிழ் தமிழர் அப்படின்னு நீ ஒரு வரையறை ஊருக்கே போதிச்சுட்டு இருக்கிற, ஆனா நீ தமிழர் உன் மனைவி வந்து தெலுங்கர் அப்படின்னு சாட்டையே சொல்லிட்டான். நான் வெளிப்படையாவே சவால் விடுறேன், உன் மனைவிய டைவர்ஸ் பண்ணுவியா மாட்டியா? அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், தமிழ் தமிழர் அப்படின்னு சீமான் சொல்றதுதான் வெளியில, அது மற்றவர்களுக்கு தங்களை விமர்சிப்பவர்களுக்கு. சீமானை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது, காசு இருக்குதா அது தெலுங்கரா இருந்தானா மலையாளியா இருந்தானா யாரோடையும் நான் சேர தயார் அப்படின்றதான் அவருடைய நிலைப்பாடா இருக்குது. இப்ப என்ன சீமான் வந்து என் பொண்டாட்டி தெலுங்கு, என் தம்பியே வெளியில போய் சொல்லிட்டான், அதனால நான் டைவர்ஸ் பண்ண போறேன் நான் செய்ய போறான் அப்படி ஒன்றும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கட்சியில சட்ட ஆலோசகர் பதவியை கொடுத்து வச்சிருக்கிறான். அடுத்து இதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பொதுச் செயலாளராக அன்னைக்கே கேள்வி வந்துச்சு, ஒரு நாம் தமிழர் என்ற தமிழ் தேசிய இயக்கத்தில் ஒரு தெலுங்கரை பொதுச் செயலாளராக்குவதா அப்படின்ற கேள்வி வந்த உடனே இந்த விமர்சனங்களுக்கு அஞ்சு கருப்பையான ஒரு டாக்டரை பொதுச் செயலாளராக போட்டிருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு தென் சென்னை தொகுதிக்கு சட்ட ஆலோசகர் பதவியை கொடுத்துருக்கிறாங்க. அடுத்து இந்த அம்மா தான் பொதுச் செயலாளராகும் எதிர்காலத்தில், சீமான் மண்டையை போட்ட பிறகு இந்த அம்மா தான் அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக வரப்போகுது. அந்த கட்சியில் உண்மையிலேயே சூடு சொரணை உள்ள அவர்கள் மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருக்கின்ற தம்பிகளாக இருந்தால் இந்த கேள்வியை சீமானை நோக்கி கேட்க வேண்டும், தூய தமிழ் இரத்தத்தில் எப்படி ஒரு தெலுங்கு இரத்தம் கலக்கலாம்? இது தமிழ் தேசிய இன இரத்தத்தில் கலப்பு ஏற்பட்டு நம்ம இனம் வந்து மாசடையாதா? சாதாரண தொண்டர்கள் செய்தாலே தவறு, ஒரு தலைவனாகிய நீ இப்படி செய்யலாமா அப்படின்ற கேள்விகளை கேட்பார்களா அப்படின்றதான் நம்மளோட இது. இதை ஏன் இதை சொல்றேன்னா, இது நம்முடைய நோக்கம் கிடையாது, அவங்க சொல்றதுனால இது எல்லாத்தையும் சொல்றோம். சீமான் ஒரு மேடையில் பேசும் பொழுது சீமான் சொல்றாரு, இப்ப நான் மட்டும் இங்க முதலமைச்சர் ஆனனா அங்கிட்ட எங்கேயாவது கைலாசா மாதிரி சின்ன சின்ன குட்டி தீவை ஒரு தீவை விலைக்கு வாங்கி அந்த தீவுல தூய தமிழ் குடிகளை குடியேற்றம் செய்வேன், அப்படி குடியேற்றம் செஞ்சு தூய தமிழர்களை உற்பத்தி செய்வேன். இந்த கனவு யாருடைய கனவு? இது கனவு இல்லை, இது ஜெர்மனியில் ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை இனப்படுகொலை செய்த அந்த ஹிட்லர் நடைமுறைப்படுத்திய வழி இந்த வழி. தூய ஜெர்மானியர்களை அடையாளம் கண்டு, அவனும் ஆரியன் தான் சொல்லிட்டான், அந்த தூய ஜெர்மானியர்களை அடையாளம் கண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உறவை ஏற்படுத்தி அந்த உறவில் இருந்து தூய ஜெர்மானியர்களை உருவாக்குவது, அவர்களை பிரசவிப்பது அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தினான். அதே திட்டத்தை இந்த குட்டி ஃபாசிஸ்டான சீமானும் அதே திட்டத்தை மேடையில் முன்மொழிந்தான். அதனாலதான் திரும்பி வலியுறுத்தி இந்த கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்குது. நீயே உன்னுடைய குடும்பத்திலேயே மற்ற நீ எதிர்க்கின்ற நீ துரோகிகள் நீ எதிரிகள் என்று சொல்லுகின்ற அந்த தெலுங்கர்களுடைய ரத்தம் கலந்து விட்டதே, என்ன செய்ய போகிறாய் சீமான் அப்படின்றதா நம்முடைய கேள்வி. இதே ஆடியோல இன்னொரு போர்ஷன் பார்க்கணும், ஏன் இவனுங்களை போலி தமிழ் தேசியர்கள் ஆரிய அடிமைகள் நாக்பூர் நாய்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இவன் ஒரு உதாரணம் சொல்றான்.
ஸ்ரீரங்கத்தில் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்களா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் மொழி செத்து போச்சு, அவன் நம்மளோட கலந்துட்டான், அவன் நம்ம மொழி தான் பேசுகிறான், அதனால் அவனை விளக்கி வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்காமல் கேட்கின்றான் இந்த சாட்டை துரைமுருகன். இப்போ இவர்களை பொறுத்தவரை ஆரிய பார்ப்பனர்கள் ஆக்கிரமிப்புக்காக இந்தியாவிற்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லாவற்றிலும் 3% உள்ள பார்ப்பனர்கள் நம்மை ஆதிக்கம் செய்து நம்மை இந்த நவீன நூற்றாண்டு வரைக்கும் நம்மை அடிமைகளாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பார்ப்பனர்கள் இவர்களுக்கு தமிழர்கள், நம்முடைய சகோதர தேசிய இனங்களை சார்ந்தவர்கள் எதிரிகளா? இப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் என்னங்க, அது இன்னொரு தமிழ், அவ்வளோதான். பாரதிதாசன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, கன்னடமும் தமிழே, மலையாளமும் தமிழே, தெலுங்கும் தமிழே அப்படின்னு. அன்றைக்கே நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய சீப்பா ஆதித்தனாருக்கு அன்றைக்கே பதிலடி கொடுத்தார். இந்த ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை அப்படின்ற ஒரு கட்டுரையை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதுறாரு. எதற்காக எழுதுகின்றார் என்றால், இனிமே சீமானை போலவே அன்றைக்கு ஆதித்தனார் பேசிக்கிட்டு இருந்தாரு, கன்னடன் வந்து தமிழ் இங்கே இருக்கக்கூடாது, மலையாளி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சகோதர தேசிய இனங்களுக்கு எதிராக, மொழி சிறுபான்மையினர்களுக்கு எதிராக ஒரு துவேசத்தை பரப்பிட்டு இருந்தார் ஆதித்தனார். ஸோ அந்த டைமில் தான் இப்படி ஒரு கட்டுரையை எழுதுகிறார், ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை. அந்த கட்டுரையை எழுதியதோடு மட்டும் இல்லாமல் அந்த கட்டுரையின் இறுதியில் இப்படி குறிப்பிடுறார். என்ன சொல்கிறாருனா, இன்னைக்கு இவன் மலையாளி, இவன் கன்னட, இவன் தெலுங்க, இவன் வந்தேரி, இவன் வடுக அப்படின்னு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, நாளைக்கு இதே கூட்டம் தந்தை பெரியாரையும் தெலுங்கன் என்று வடுகன் என்று பேசுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. அதனால் இந்த ஆதித்தனை தமிழ்நாட்டை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அன்றைக்கே சொன்னார். அது இன்றைக்கு சரியாக வந்திருக்குது. ஆகவே தமிழர்களும் நம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற எல்லா தேசிய இனத்தை சார்ந்தவர்களும் இந்த நாம் தமிழர் பாசிச கும்பலை அடித்து விரட்ட வேண்டும் அப்படின்றதான் அன்றைக்கு பாரதிதாசன் சொல்றது. இன்றைக்கு நாமும் அதையே வலியுறுத்துகிறோம். அதே அடையில நடிகர் சிவகார்த்திகன் இன்னும் பலருடைய சாதியை பத்தி பேசுறாரு, அதை குறிப்பிட்டு பேசுறாரு, அது எப்படி வந்ததுன்னு பேசுறாரு. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், இவங்க இந்த சமூகன்றதுலாம்? அதாங்க, இவனுங்களுக்கு வேலையே தான். இவனுங்க எல்லாருமே ஒரு மனநோயாளிகள், அடிப்படையில் ஒரு மனநோயாளிகள், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவனுங்க இவனுங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பதே கான்ஸ்பிரசி கோட்பாடு தான். இப்போ இவனுங்க மேடையில் பேசுகிற அரசியல் என்ன? இப்போ கலைஞர் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி பெரியார் இருக்கிறாரு. இப்போ இவர்களுடைய பங்களிப்பெல்லாம் என்ன இந்த சமூகத்திற்கு? இவர்கள் என்ன தெலுங்கர்களை தேடி பார்த்து அவர்களுக்கு நன்மை செய்தார்களா? இவர்கள் ஒட்டுமொத்த தமிழனுக்கு தானே வேலை செஞ்சாங்க. சட்டை எரிப்பு, சூத்திர பட்டத்தை வந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சட்டை எரிப்பு போராட்டத்தை தள்ளாத வயதில் பெரியார் நடத்தினார். ஏன் நடத்தினார், யாருக்காக நடத்தினார்? தமிழனுக்காக தானே நடத்தினாரு. தமிழன் கருவறைக்குள் போக வேண்டும், தமிழ் கருவறைக்குள் போக வேண்டும் என்று போராட்டம் நடத்தியது பெரியார் எதற்காக நடத்தினார்? அது என்ன, தெலுங்கர்களுக்காக நடத்திய போராட்டமா, தமிழர்களுக்காக நடத்திய போராட்டமா? எத்தனை போராட்டம், குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் எதற்காக நடந்தது? எல்லா தமிழர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நடந்தது. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதற்காக நடந்தது? முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதற்காக வருதுன்னா, இடஒதுக்கீட்டு உரிமையை இந்த பார்ப்பனர்கள் பறிக்கிறார்கள். தந்திரமாக கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தின் மூலமாக, இன்றைக்கு நீட் வந்திருக்குது இல்ல, நீதிமன்றத்தின் மூலமாக, அப்படி அன்றைக்கு இடஒதுக்கீட்டை நீதிமன்றத்தின் மூலமாக ஒழிக்க துணிந்தார்கள். அன்றைக்கு தந்தை பெரியார் அறிவித்தார், இது கோர்ட்டுக்கு போய் தீர்க்க முடியாது, இது சட்டமன்றத்தில் தீர்க்க முடியாது, இது நாடாளுமன்றத்தில் தீர்க்க முடியாது, தமிழர்களே வீதிக்கு இறங்கி வாங்க, நம்ம 2-1 பார்த்துருவோம், டெல்லியா நம்மளான அன்றைக்கு தந்தை பெரியார் அறிவித்தார். 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே என்று தந்தை பெரியார் முழங்கினார். எதற்காக முழங்கினார், இது யாருக்காக முழங்கினார்? தமிழனுக்காக தானே பேசினாரு. தள்ளாத வயதிலும் வந்து மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு எதுக்காக பெரியார் பேசினாரு? இப்படியெல்லாம் அதற்கு பிறகு பல்வேறு திட்டங்கள், அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில், இடஒதுக்கீடு, சமூக நீதி, ஏன் ஜெயலலிதா உட்பட 69% இடஒதுக்கீட்டை அந்த அம்மா உறுதிப்படுத்துறாங்க, இப்படி பல விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது, இவர்கள் தெலுங்கர்கள், இவர்கள் மலையாளி அப்படின்னு இவர்களுக்கு உள்நோக்கம் கற்பித்து இந்த அரசியலே எப்படி உருவாகுது? இவன் தமிழ, இவன் தெலுங்க அப்படின்ற அரசியலை மாப்போசி தான் முதல் முதலில் கட்டமைக்கிறார். மாப்போசி எதுல இருக்கிறார்னா, காங்கிரஸில் இருக்கிறார். அந்த மாப்போசி யாருடைய சீடர் அப்படின்னா, ராஜாஜியினுடைய சீடர். எதற்காக இந்த பாலிடிக்ஸ பேசுறாப்ல, தமிழரசு கட்சிய காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நபர் ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டே இன்னொரு கட்சியை வைக்கிறாரு.
தமிழரசு கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்துறாரு. அந்த அமைப்பு எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா, ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காக குலக்கல்வியை ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம், இந்திய அழிப்பு பிரச்சாரம், இந்தியை தார் கொண்டு அழிக்கிற போராட்டத்தை தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் கையில் எடுத்த காலத்துல இந்தியை தார் கொண்டு அழிக்கப்பட்ட இந்தியை பெட்ரோல் கொண்டு மண்ணெண்ணெயை கொண்டு துடைத்தெறிகின்ற துடைத்து இந்தியை காப்பாற்றுகின்ற போராட்டம். இப்ப இந்த தமிழ் தேசியம் என்று இவர்கள் இன்றைக்கு சொல்வது ஒரு இந்திய பார்ப்பனியத்தின் இந்திய பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பி டீம் அரசியல் தான். அது தமிழர்களுடைய ஆக்சுவல் பாலிடிக்ஸ், ஒரு சுயமரியாதையை காப்பாற்றுகின்ற ஒரு பாலிடிக்ஸை ஒழித்து கட்டுவதற்காக அன்றைக்கே உருவாக்கப்பட்டது தான் இந்த தமிழ் தேசிய அரசியல். ஸோ அதுல இருந்து தான் இவர்களுக்கு இப்படியான கான்ஸ்பிரசி கோட்பாடுகளை உருவாக்கி இந்த மையமான திராவிட அரசியலையும் இடதுசாரி அரசியலையும் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அரசியல்லாம் என்னங்க, அந்த சொல்லலையா இருக்குது, அந்த கோட்பாட்டில் என்ன இருக்குதோ அந்த கோட்பாட்டில இருந்து நீ பேசணும், அதை விட்டுட்டு அந்த சொல்ல பிடிச்சுக்கிட்டு விவாதிக்கிறது தான் இந்த குடிதேசியவாதிகளின் வேலை. சிவகார்த்திகேயன் என்ன ஜாதின்னு எதுக்கு நமக்கு தேவை? சிவகார்த்திகேயன் நல்லா நடிக்கிறாரா, நல்ல நபரா இருக்கிறாரா, சமூகத்துக்கு ஏதாவது செய்யறாரா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. அதை தாண்டி நமக்கு வேற என்ன தேவை? வேற ஏதாவது அபியூஸ் பண்றாரு, சுரண்டுறாரு அப்படின்னா நீ அதை பத்தி வருத்தப்படலாம். எதுக்காக ஜாதி ஆராய்ச்சி பண்ற? அப்ப இவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் கிடையாது, இது ஒரு ஜாதிய அரசியல் தான், சாதியை வளர்க்கின்ற அரசியல் தான் இதுக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு கண்டுபிடிச்சான்றதை கூட விட்டுறலாம், அவர் ஒரு செலிபிரிட்டி தேடி பார்த்தான்றதை கூட வச்சுக்குவோம். ஏங்க இந்த ஆம்ஸ்டாங் கொலையில ஆற்காடு சுரேஷ், அந்த சுரேஷ் வந்து தெலுங்கு குறவர் அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானு, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா மாமா பையில? இந்த பொழப்புக்கு நீ வேற ஏதாவது வேலை பயிர்றா போய். இதுல இன்னொன்னு சாதியை கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு விஷயத்தை அவன் சொல்றான், இதுக்காகவே மீண்டும் அவன் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைக்கணும். ஆந்திராவில இருந்து சக்கிலியர்கள் இங்க தூய்மை பணிக்காக அவன் சொன்னது அழைத்து வரப்பட்டதுக்கு முன்னாடி இங்க ஒரு சமூக தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்துச்சுல்ல, அப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு தமிழ் சாதி தானே தூய்மை பணி செஞ்சுட்டு இருக்கோம், அந்த சாதியையும் இந்த சாதி சக்கிலியர் சாதியும் ஒன்னா சேர்த்துட்டாங்க அப்படின்னு ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுறான். இப்ப இது எவ்வளவு பெரிய ஜாதிய வன்மோ, ஆந்திராவிலிருந்து மலமல்லுவதற்காகத்தான் அருந்ததியர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் அப்படின்னு இதே கருத்தை ஏற்கனவே சீமான் ஈரோட்டில் பேசியதற்காக அவன் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கு அதே கருத்தை இதே சாட்டை துரைமுருகன் பேசுறான், ஆனா வெளியே என்ன சொல்லுவான், எனக்கு சண்டாளன்ற வார்த்தையே இன்னைக்குதான் தெரிஞ்சுமா, ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோல இவனே பாடம் எடுப்பான், சண்டாளன்ற வார்த்தை கூட வந்து சொல்லக்கூடாதாமே, அதுவும் சாதி ரீதியான சொல்லாம, அப்படி சொன்னாலே வழக்கு பதிவு செய்யணுமாமே அப்படின்னு ஒரு வருஷம் முன்னாடி அப்படி சொல்லுவான், ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு தெரியவே தெரியாதுமா, அப்படி தொடர்ந்து சாதிய ரீதியாக பேசுகின்ற இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை இந்த நபரை கைது செய்ய வேண்டும், பொதுமக்கள் தமிழ் மக்கள் இது போன்ற அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளை பாஜகவின் பார்ப்பனர்களின் வீட்டியமாக இருக்கும் இவர்களை அடித்து நொறுக்க வேண்டும், அரசியல் அரங்கில் விட்டே இவர்கள் அகற்றப்பட வேண்டிய ஒரு சக்திகளாக தமிழ் மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.